வணக்கம். மார்னிங் தலைவா. ஜாய் வா 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 வா. ஓடு 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 ஓடு. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? வேற யாரா இருக்கீங்களா? கொண்டாசண்ண கொண்டாசண்ண, டவுனுக்கு போறீங்களே, மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சீட்டையும் பணத்தை அவளை வச்சுப்போ. குண்ட்ராசு, ஆ குண்ட்ராசு, வழக்கம் போது பால் வாங்கிக்க, அப்படியே சாயந்தரம் வரும்போது 10 பாக்கெட் டீ தூள் வாங்கிக்க, வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்க சுப்பியாண்ண, உங்களுக்கு என்ன வேணும்? என்னண்ண, 8 கட்டையில காயாத காணகத்தை பாடுறவர் நீங்க, இன்னும் இப்படி எழுதி காட்டிட்டே இருக்கீங்களே, எப்பதான் பேச போறீங்க சொல்லுங்கண்ண. காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, 4 மாத்திரை வாங்கிட்டு வரியா? என்ன, நானும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு தடவையாவது வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா? காலம் பதில் சொல்லும். சரிதான், ரெண்டு பேரும் சரியா தான் ஜோடி சேர்ந்திருக்கீங்க. இந்த அப்படி காசு மாத்திரை மருந்துக்குலாம் நான் காசு வாங்குறது இல்லைண்ணா. அட என்னப்பா இது, இந்த வண்டி இல்லைன்னா இந்த ஊர்ல எதுவுமே இல்ல. இதுதான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகுது, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகுது. பொதுவா உன்னை நம்பித்தான் இந்த ஊரே இருக்குது, இந்த வண்டியை நம்பித்தான் நீ இருக்கிற. பிடிப்பா வச்சுக்க. தம்பி பொண்டாசு, உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு சாயங்காலம் என் சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு பூ முடிப்பு, 2 டசம் கண்ணாடி வளையலு, 5 பேருக்கு ரவுக்க துணி, அப்படியே 5 ஜீப்பு வாழைப்பழம், 1/2 டசம் ஆரஞ்சு சேர்த்து வாங்கிக்கப்பா. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ மாதிரி இருக்கே. ஏயா, நம்ம தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப வளகாப்பு பூ முடிக்கலாம்னா கவலையே படாத. உன் தங்கமான மனசுக்கு நல்ல மாப்பிள்ள கிடப்பான். இந்த பணம் இந்த ஐயா, நான் வரட்டுமா? சரிம்மா. போலாம். ஒரு நிமிஷம் இருயா. அம்மா தாயே, உன்னுகிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? உனக்கும் புத்தி இல்ல, இந்த ஊர் ஜனங்களுக்கும் பக்தி இல்ல. அப்படி என்ன ஒண்ணுகிட்ட நான் பெருசா கேட்டுவிட்டேன்? இந்த ஊரை நல்லா வைக்காத நல்லா வைக்காதன்னு சொன்ன கேட்டியா? தபர், இந்த ஊர் பரதேசி பசங்களை எல்லாம் பள்ளி கொடுத்து அனுப்பிச்சு வச்ச, அவ இங்கிலீஷ படிச்சுட்டு என்ன மாடு வைக்க கூப்பிடுறாங்க. உன்னை எல்லாரும் வந்து கும்பிடணும்னா இந்த ஊர்ல இருக்கிற 100 குடும்பம் பட்டினியால வாடணும், பஞ்சம் தலை தூக்கி ஆடணும். இதையெல்லாம் நீ செய்வன்னு நினைச்சுதான் இந்த தேங்காயை உனக்கு காணிக்க ஆக்குறேன். இந்த வாரத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அதை கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும். ஓகே கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கே அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா, உன் நல்லத்துக்கு தான் சொல்ற, தைரியமா புறப்படுவா. அத்தே கௌரி. வாமா கௌரி. என்னது, உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல? அதான் ஐயனார் போய் சாமி கும்பிட்டு விபத்து கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. ஆ லபக்கு,
ஆயிரம் தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி, பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்தே. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. தம்பி இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத முத வேலைக்கு போறான். அடியே, கிழக்காலையும் மேக்காலையும் எட்டி பாருங்கடி. பூனை குறுக்க போதா, காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா, எதுக்கு நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத முடிஞ்சு ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாம்மா வரா. ரங்கநாதா, ஆத்தா வலது காலை முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு, எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா பேண்ட் கிழிஞ்சுக்கணும்டா. எப்பவும் குறும்புதான். ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா தாண்டிட்டாலும் குடும்பத்துக்கே ஆகாதானே. வேண்டாம் பொண்ணே, ஒண்ணு கண்ணே கடவுள் உன்னை பெத்தி வச்சிருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி நீ போ. இந்த முறுக்கு கடலை உண்டை எல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்னை விட்டுட்டு நான் தின்னுருக்கேன். ஆத்தா நீ போ, நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா, போங்கடி. நல்ல வேலை அந்த மகமாயி தான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தா. அரநொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்மா வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாளையம் நண்டுபிடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. சரிண்ண, நீங்க செய்யத்தான் இருப்பீங்க. ஏன வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு? இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜபாட்டி இவரு. நம் ஊர் சண்டிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னான். இவரு முடியாதுட்டாரு. அதுக்கு இவரை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஏற்றி விட்டுட்டான். அன்னையில இருந்து அந்த வேதவல்லியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு. அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட எழுதிங்க? பத்து நாள் வேலை செஞ்சதுக்கு ரெண்டு நாள் கூலிய கொடுத்தா, தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலையை நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா, எதிர்த்து பேச முடியல. அன்னைக்கு சபதம் பண்ணி விட்டேன், என்னைக்கு இந்த வேதவல்லியுடைய ஆட்டை அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு நாமெல்லாம் இப்படி இருக்குது? அதானே, நாம எல்லாம் ஆம்பளைங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளை ஒரு கை பார்க்க வேண்டியதான். மாப்பிள்ளைக்கு எட்டு பட்டியில 200 வெளி நிலம் இருக்கு. அவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா பணத்தோட பணம் சேரும். இந்த ஜில்லாவிலேயே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். வா மம்மி, இந்த உனக்கு நல்லா இருக்கா? இந்த அரவாசை பார்க்கத்தான் இந்த பேங்க்ல இருந்து அவசர அவசரமா வர சொன்னியா? வாடி பேசாம. வணக்கம் மணி நேரம்மா. மாமா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அப்பா, பொண்ணு அச்சு முறுக்கு மாதிரி நச்சு நிற்குது. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு அச்சுல வார்த்த முத்து மாதிரி இருக்குங்கிறான். அப்படி வளர்த்திருக்கேன் பொண்ண, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. பொண்ண நாலு வார்த்தை பேச சொல்றது? மாப்பிள்ள கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும். இந்தாமா, பாத்தியார் கேள்வி கேட்பாருன்னா நான் இவனை பள்ளி கொடுத்துக்க அனுப்பல. எங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் கேள்வி கேட்போம், மத்தவங்க யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அவ கேள்வி கேட்பா. நீ கேளுமா. ஏண்டா பயப்படுற? என்னடா பொண்ணு அதை கேள்வி கேட்டுற போது? நீ கேளுமா. உனக்கு பேண்ட் போட தெரியுமா? என்னையா இது அசிங்கமான கேள்வி கேட்க? அந்த பொண்ணு காலையில தானே அவனை ரெண்டு தடவை கக்கூசு கூட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க, பையன் கொழா போடுவானான்னு கேக்குது. அப்படி ஒரு பேர் இருக்காரு? ஆமாங்க, பையன் அருமையா கொழாப்படுவான். முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. கொழானா அவங்க ஊர்ல பேண்ட்னு அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி கேக்குறது. உனக்கு இங்கிலீஷ்ல ஜஸ்ட் 4 லெட்டர்ஸ், குறைஞ்சது 4 எழுத்து தெரியுமா? ஏது
பையன் கீழி உங்க அப்பன் தாடி வந்தா வாடி வர தப்படி தண்ணு விட்டு சாப்பிடுறியா? போடா குடுமி. நினைக்கிறேன் என்ன சொல்லிட்டியா? என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கு எழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை இட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துணிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அவையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு போயிடு. எடுப்பு. எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால கோவில் நிலத்தை அழிச்சு மைதானம் ஆகிட்ட பாத்தியா? எப்படி நம்ம செட்டப்பு? சூப்பர் சூப்பர். நாங்க ஐயர்வாய் பாப்பா, நீங்க தான் கோல் போடணும்னு ரொம்ப பிரியப்படுது, போடுங்கோ. ஐயோ, ஆத்திர மாமி அப்பப்ப போட சொல்லுவான். அப்பளத்தை அதையே நேக்கு போட தெரியாது. அதான் பார்த்தாலே தெரியுது. ஏதோ பெரியவாள் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இமீடியட்டா போட்டுறேன். பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க, படாத இடத்துல பட்ட போறது. பாப்பா அந்த இடத்துல நின்னதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும். பாப்பா தள்ளி எடுத்துன்னா கோல் போட முடியாது. வௌவால்னு சொல்லி போடுங்கோ. வௌவால்னா பறக்கிறது என்ன? லவ்வால்னு போடணும். ஏதோ ஒண்ணு போடிய. ஓம் சுக்ராமிரதம் சதிவர்ணம் சதுர்புஜம் லவ்வா. என்ன அங்கிள், எல்லாரும் மரம் மாதிரி நிக்கிறாங்க. அங்கிள், நான் இப்ப சிக்ஸர் அடிக்க போறேன், எல்லாரும் கை தட்ட சொல்லுங்க. ஏய் முட்டங்களா, பாப்பா கோல் போட்டுச்சுன்னா எல்லாரும் கை தட்டிக்கலாம்டா. ஐயர்வாள், இப்பவாவது ஒழுங்கா கோல் போடுங்க. ஏன் போடுறேன்? ஆ, பால் போடுங்க. பாப்பா அவுட் ஆயிடுச்சு, கை தட்டுறியா? கொண்டு விட்டேன் அங்கிள். என்னம்மா, நான் அவுட் ஆனது போய் எல்லாரும் கை தட்டாங்க, ஒருத்தர் கூட ஒண்ணும் தெரியல. டெடி ஃபூல்ஸ், எல்லாரும் போக சொல்லுங்க. எல்லாரும் போகடா. ஏமா, நானு நீங்களும் போங்க. நான் மட்டும் கோல் போட வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், வீட்டுல போடுங்க. எந்த வீட்டுல? மிஸ்டர் ஐயர், நீங்க பால் போடுங்க. பியூட்டிஃபுல், வாட்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். என்ன மேடம், நீங்க ஒத்தால் போதும், பத்தால் அடிக்கலாம். வாட் நான்சென்ஸ். ஐ மீன், நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான் என்ன, சல்மான் கான், ஆமீர் கான், யாருமே நிக்க முடியாது. அதே அம்ஜித் கான் விட்டுட்டீங்க? அவரு ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. ஓ ஷிட், தேங்க் யூ, உட்கார சொல்லிட்டீங்க. நீ யார் மேம், வாட் யூ வாண்ட்? ஐ எம் ரங்கநாதன், அலேஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே, நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சதுனால தான் பத்த பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. Solunga. No problem. One small problem. Can I help you? Come on. Come on, tell me. Come on. Come on. என்ன குதிரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன் விசிறி. அதே பத்தில இருந்து. இப்ப ஒரு 10 நிமிஷமா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கைல்ஸ் போட்டுதாங்களே. ஆட்டோ கிராப். பை ஆல் மீன்ஸ். எல்லாம் மீன்ஸ் அப்படிங்களா? போட்டுங்க. குதிரை. இந்த வக்கல் எல்லாம் சீக்கிரம் அள்ளி கட்டுங்க. ஆட்டோ. சீக்கிரம். வணக்கம். வணக்கம். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல போயா. முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நல்லாரு நல்லாரு. குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணா குடும்பம் தான் நடத்தணும், பின்ன பரதேசம் போக முடியும். என்னடா கேக்குறீங்க? அதான் உங்ககிட்ட வந்தேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். வேலையா? இப்ப நீ பெரிய மூலக்காரன், நிறைய படிக்கிறேன். நான் ஏதோ களிமண்ணை கட்டி அழுகிறேன், உனக்கு வேலை கொடுக்க அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல. இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நீ தான்டா உண்டா என்கிட்ட சொன்ன, புரியுதா? எப்படி வந்தாங்க பாத்தியா? எந்த தொழிலை கேவலம் நினைக்க கூடாதா, செய்யும் தொழிலை தெய்வம். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த மண்ணை பேசைய சொல்லுங்க, இப்ப நான் பேசைவேன். இந்த மண்ணு பத்தி நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஒண்ணு வேண்டாம், போங்க. தம்பி எடுத்து சொல்லுங்க. யாரு சிபாரசும் எடுபடாது, போ. என்ன படிப்பு படிச்சிருக்கேன்? பத்த பாதியில விட்டேன். பாதியில விட்டேன், எனக்கு கொடை பிடிக்கலாம். என்ன படிப்பு நீயே கேளு. எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல.